ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه حزب الله أما بعد أوصيكم عباد الله فإياي أولا بتقوى الله ففعلوا ما أمركم الله وانتهوا عما نهاكم الله قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة صدق الله العلي العظيم قال نبينا عليه الصلاة والسلام من سره أن يبسط له في رزقه وأن يتسأل له في أثره فليسل رحمه صدق رسول الله صلى الله عليه وسلم. السلام عليك يا صاحب الوقت جبهتي تحت نعالكم أعيضوا بحكم النيابة أنكم السلام على من اتبع الهدى. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு எனதுரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்களுக்கும் கல்வுக்கும் குளிர்ச்சியான சர்தாரி ரோஜஹான் ஹாத்தம் நபியே, மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா இதயவேந்தர், உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான, நாளை மறுமையில் யாருடைய கரத்தால் நீரதந்தினால் தாகம் எடுக்காதோ, யாருடைய ஷபாத்தை கொண்டு மட்டுமே வெற்றி பெற முடியுமோ, யாருடைய கொடியின் கீழ் நிழல் பாறினால் வெயில் சுட்டரிக்காதோ, அப்படிப்பட்ட கண்மணி காரூண்ய நபி அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை அன்று முதல் இன்று வரை என்றென்றும் பின்பற்றி வருகின்ற அனைத்து நல்லடியார் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதம் நிறைந்த அவனுடைய இறை இல்லத்திலே எப்படி நம்மையெல்லாம் ஆரம்பத்திலேயே ஒன்று சேர்த்து வைத்தானோ, அதே போல் நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ஷஃபாஅத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து வைப்பானாக. நாளை மறுமையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான அமளி துமளிகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பெற்றோர்மார்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்தவர்கள், நம்மை பண்படுத்திய பக்குவப்படுத்திய உஸ்தாதுமார்கள் எல்லோரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் படைப்புகளில் உயர்ந்த படைப்பான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சங்கமிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. இந்த உலகத்தில் வாழுகின்ற காலம் எல்லாம் நோய் நொடிகள் இல்லாமல், மருத்துவ செலவுகளோ சிரமங்களோ இல்லாமல், மன சஞ்சலங்கள் இல்லாமல், உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நமக்கு நிரப்பமான முறையில் தந்து அருள் புரிவானாக. எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹை மட்டுமே அஞ்சி வாழ்வதற்கும், அவன் மீது மட்டுமே நம்பிக்கையோடு இருப்பதற்கும், அவன் கொடுத்தது மட்டுமே நமக்கு போதும் என்ற அந்த போதுமென்ற எண்ணத்தோடு வாழ்வதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் பாவங்களிலிருந்தும் விலகிக் கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தருவதோடு, நாளை மறுமையில் இந்த உலகத்தில் நாம் செய்த எல்லா அமல்களையும் பரிபூர்ணமான முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வரக்கூடிய ரமலானை அடைவதற்கும், அந்த ரமலானிலே அமல்களை இஹ்லாஸோடு செய்வதற்கும், அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக்கப்படுவதற்கும், அந்த அமல்களை தடுக்கக்கூடிய பாவங்களிலிருந்தும் விலகிக் கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த திருக்கலிமாவை சொன்னவர்களாக, கடன் இல்லாதவர்களாக, கடமைகளில் குறை இல்லாதவர்களாக,
கண்மணி ரசூலை கண்டவர்களாக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில், அல்லாஹுவை பொருந்திக் கொண்ட நிலையில் நம்முடைய ரூஹுகள் இது போன்ற இல்முடைய மஜலிசிலோ அல்லது சஜிதாவிலோ பிரிவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்குவானாக. குறிப்பாக நாம் சிறிய வயதில் இருந்தபோது நம்முடைய பெற்றோர்கள் எப்படி நம்மிடத்தில் பரிவோடு, பாசத்தோடு, அன்போடு, அருளோடு, கருணையோடு, கிருபையோடு நடந்து கொண்டார்களோ, அதைவிட கூடுதலாக அல்லாஹ் அவர்களிடத்தில் அன்போடு, அருளோடு, கருணையோடு, கிருபையோடு நடந்து கொள்வானாக. நம்முடைய உஸ்தாதுமார்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. நம் எல்லோருக்கும் அல்லாஹ் எல்லா வளங்களையும், நலன்களையும், மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அதிகமாக்கி தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹனுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு கடந்த வாரத்திலேயே நாம் சில செய்திகளை, முக்கியமான சில செய்திகளை சொன்னோம். அதாவது ரமலான் வர இருக்கிறது. சாதாரண மனிதர்களை புனிதர்களாக மாற்றக்கூடிய அந்த ரமலான் நம்மை புனிதமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார். அந்த ரமலான் நம்மை நாளை மறுமையில் கைகொடுத்து தூக்கிவிட வேண்டும் என்று சொன்னார். அந்த ரமலான் ரையான் என்ற சொர்க்கத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். அந்த ரமலானிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட வேண்டும். அப்படி அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், அதற்கென்று சில தகுதிகளை, சில நிபந்தனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ரமலானுக்கு முன்னாடியே நாம் ரமலானுக்கான தயாரிப்பில் ஈடுபட வேண்டும். அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு, கடந்த வாரம் நான் சொன்னேன், ரமலான்ல நிறைய அமல் செய்வோம், ஆனா அந்த அமல்களை எல்லாம் வீணாக்கக்கூடிய அந்த நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய பாவத்தையும் செஞ்சு நாளை மறுமையில நஷ்டவாளியாக நாம் ஆயிடக்கூடாது அப்படிங்கறத பத்தி போன வாரம் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் எந்த செய்தியை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்முடைய அமல்கள் கபூல் செய்யப்படுவதற்கு மிக முக்கியமான நிபந்தனை என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நாம நினைச்சுக்க கூடாது தொழுக கூடணும் அப்படின்னு கேட்டோம்னா ஒது கட்டாயம், தொழுக கூடணும் அப்படின்னு கேட்டோம்னா சுத்தமா இருக்கணும், இடம் சுத்தம், உடை சுத்தம், அதே மாதிரி உறுப்புகள் சுத்தமா இருக்கணும், நஜிஸிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தந்த முறைப்படி இருக்கணும், இப்படியெல்லாம் நாம செஞ்சிட்டா நம்முடைய தொழுகை கபூலாக்கப்படும். அதே மாதிரி காலையிலிருந்து மாலை வரை நாம் பட்டினியோடு, பசியோடு, தாகத்தோடு இருந்துட்டா நம்முடைய நோன்பு கபூல் ஆயிரும் அப்படின்னு நாம நினைச்சிருக்கிறோம். யதார்த்தத்துல அது உண்மையாக இருந்தாலும் கூட அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு பாவம் இன்றைக்கு நம்மகிட்ட நிறைய இருக்கு. அதான் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, உறவுகளை முறித்து வாழக்கூடிய ஒரு பாவம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் சில பேர் வந்து சொல்லுவாங்க. போன வாரம் இந்த ஹதீஸ் சொன்னேன், அதே ஹதீஸ மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். ஒரு பெண்மணி நிறைய அமல் செய்கிறார், அவள் தொழுகை நிறைய, அவளுடைய நோன்பு நிறைய, அவளுடைய தான தர்மம் நிறைய, அவளுடைய குரான் திலாவத் நிறைய, ஆனால் அவள் தன் அருகில் இருப்பவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்வது கிடையாது. அண்டை வீட்டாரோடு இருக்க வேண்டிய அந்த உறவு முறையை அவள் முறித்து வாழ்கிறாள். அண்டை வீட்டாரோடு இணக்கத்தோடு இருக்க வேண்டிய அவள் அந்த இணக்கத்தை உடைத்து சண்டையிட்டு அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பிரிவோடு வாழ்கிறாள். ஆனால் இவளிடத்தில் நிறைய அமல் இருக்கிறது. இவள் குறித்த உங்களுடைய கருத்து என்ன என்று நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹலத்தின் நார் அவள் நரகத்திற்கு சென்று விட்டாள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவா தொழுகை அப்படிங்கிறது, நோன்பு அப்படிங்கிறது, குர்ஆன் அப்படிங்கிறது, தஸ்பீஹாத்துகள், இஸ்திகுஃபார்கள், இவைகளெல்லாம் சொர்க்கத்திலே ஒரு மனிதனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதான் யதார்த்தம். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது நரகத்திலிருந்தும் உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் குர்ஆனு, குர்ஆன் இருக்கிறதே, யஷ்ஃபஉ, உங்களுக்காக அது ஷஃபாஅத் செய்யும். நீங்க ஒருவேளை நரகவாதியாக மாறிவிட்டாலும் கூட அந்த குர்ஆன் உங்களுக்கு பரிந்துரை செய்து உங்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். ஆனா இந்த பெண்மணி குர்ஆன் ஓதரா, நோன்பு வைக்கிறா, தொழுகரா, தொழுகைன்னா பரந்து தொழுக மட்டுமல்ல, இரவு தொழுகையை நிரப்பமான முறையில் தொழுகிறாள்,
எந்த அமலும் அவளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கவில்லை. எல்லா அமலும் வீணாகி விட்டது. எப்படி? அவள் தன்னுடைய அண்டை வீட்டாரோடு இணக்கத்தோடு நடந்துவில்லை என்ற ஒரே காரணத்தினால் அவளுடைய அமல்கள் எல்லாம் வீணாகி விடுகிறது என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாம போன வாரம் சொன்ன மாதிரி தான் நிறைய அமல் செய்கிறோம் இல்லையா? நிறைய அமல் செய்கிறோம். ஒரு தர்மம் செய்யுங்க, ஒரு மதரசாவுக்கு உதவி செய்யுங்க, ஒரு பள்ளிவாசலுக்கு உதவி செய்யுங்க என்று சொன்னால் அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வந்தர்கள் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவங்களுடைய பொருளாதாரத்துல பறக்க செய்யட்டும். தொழுகணும், எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா நான் வரேன், அதுல எப்ப தொழுகலாம் என்று கேட்கக்கூடிய சமூகம் உருவாயிருச்சு. முதல்ல எல்லாம் தராவீகு தொழுவதற்கே யோசிக்கக்கூடிய சமூகம் இன்னைக்கு கியாமுல் லைல் அப்படின்னு வச்சு 2 மணி நேரம் நிக்கணும், 3 மணி நேரம் நிக்கணும் அப்படின்னாலும் பரவாயில்லை, எங்க தொழுக நடக்குது, நான் வந்து தொழுகிறேன்னு ஆர்வப்படக்கூடிய மக்கள் இன்றைக்கு உருவாகி விட்டார்கள். குரானின் மீது இன்றைக்கு சமூகத்தில் ஒரு தேட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் குரான் ஓத தெரியாதவங்க இருந்தாங்க, அவங்க வெக்கப்பட்டாங்க ஓதுறதுக்கு, எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பள்ளிவாசல்ல இன்னைக்கு பெரியவர்கள் குரானை ஓதுகிறார்கள், ஓத விரும்புறாங்க, ஓத முயற்சி செய்யறாங்க. அல்லாஹ் அவங்களுடைய முயற்சியை கபூல் செய்வானாக. அப்ப குரானின் பக்கம், தொழுகையின் பக்கம், தான தர்மங்களின் பக்கம், இன்ன பிற அமல்களின் பக்கம் ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய இந்த சமூகம் உறவுகளிடத்துல எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டாரோடு சண்டையிட்டாலே உங்களுடைய அமல்கள் கபூல் ஆகாது என்று சொல்லிக் கொடுத்தார். அண்டை வீட்டாரோடு சண்டையிட்டால் நல்லா கவனிக்கணும், அண்டை வீடுங்கிறது சொந்தம் அல்ல, அண்டை வீடுங்கிறது பந்தம் அல்ல, சொந்தம் வேறு பந்தம் வேறு. ரத்தத்தின் மூலமாக வந்தால் சொந்தம், மனைவியின் மூலமாக வந்தால் பந்தம். சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படிங்கிற ஒரே ஒரு தகுதி இருக்குது. அவர்களிடத்தில் நீ நல்ல முறையில் நடக்கவில்லை என்று சொன்னாலே உன் அமல்கள் வீணாகிவிடும் என்று சொன்னால், உன் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூல் ஆகாது என்று சொன்னால், உன் அமல்கள் சொர்க்கத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்காது என்று சொன்னால், சொந்தம் வந்துட்டு திட்ட சண்டை போட்டிருந்தா நம்முடைய அமல்களுடைய நிலை என்ன யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே போய் ஒருவர் கேட்கிறார், அருமை தோழரே, நபிகள் நாயகத்தோடு நீண்ட கால அந்த தோழமையிலே நீங்கள் இருந்தீர்கள், நீங்கள் பார்த்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பாவம் குறித்து அதிகமாக அச்சப்பட்டார்கள், அதிகமாக எச்சரிக்கை செய்தார்கள், குர்ஆனில் எந்த பாவம் குறித்து மிக அதிகமாக எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை எனக்கு நீங்கள் சொல்லி தரலாமே என்று கேட்ட பொழுது இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஒரே ஒரு மனிதன், அவனை பார்த்தால் எனக்கு பயம், அவனோடு பேச எனக்கு பயம், அவனோடு இருக்க எனக்கு பயம், அவன் ஒரு மஜ்லிஸில் இருந்தால் அந்த மஜ்லிஸிலிருந்து நான் வெளியே சென்று விடுவேன், நான் அங்க இருக்க மாட்டேன். ஒரு பெரிய மஜ்லிஸ், 100 பேர் 150 பேர் இருக்கிறாங்க, அல்லது ஒரு 500 1000 பேர் இருக்கிறாங்க, அந்த மஜ்லிஸில் நான் உட்காரலான்ட்டு போறேன், நான் உட்காரலான்ட்டு போறேன், அப்படி உட்காரலான்ட்டு போறப்ப ஒரு மனிதனை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா நான் அந்த மஜ்லிஸில் உட்கார மாட்டேன். அந்த மஜ்லிஸில் அந்த ஒரு மனிதனை தவிர எல்லோரும் நல்ல அமல்கள் செய்கிறார்கள், எல்லோரும் சிறப்பான அல்லாஹ்விற்கு பிடித்தமான அமல்களை செய்கிறார்கள், ஆனா அவனை பார்த்தா நான் அங்க போக மாட்டேன் வந்துடுவேன் அப்படின்றாங்க. ஒரு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சியோடு கேட்கிறாரு, யார் அந்த மனிதன், மன்ஹு, அந்த அபாக்கியவாதி யார், அந்த மோசமானவன் யார் என்று கேட்ட பொழுது இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், உறவுகளை முறித்து வாழக்கூடியவன், அவன் இருக்கும் மஜ்லிஸில் கூட நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னான். காரணம் கேட்கிறாங்க, ஏன் இவ்வளவு கோபம் அவன் மேல, ஏன் இவ்வளவு கோபம் அவன் மேல், அவன் நீ பார்த்தால் ஓடிவிடுவேன் என்று சொல்கிறீர்களே, அவனுக்காக புனிதமான மஜ்லிஸை கூட புறக்கணிப்பேன் என்று சொல்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் 3 இடத்துல சாபத்தினுடைய வாசகத்தை சொல்றான், அந்த 3 இடங்களிலேயும் சாபத்திற்கு சொந்தக்காரனாக அல்லாஹ் யாரை சொல்கிறான், யார் உறவுகளை துண்டித்து வாழ்கிறானோ அவனைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதன் உறவுகளை துண்டித்து வாழ்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே தண்டனையை தந்து விடுவான், உலகத்திலேயே தண்டிச்சிருவான். தொழுகையை விட்டான் ஒருத்தன், நல்லா தான் வாழ்றான், நல்லா வாழலாம், மௌத்து வரல ஒண்ணுமே தெரியாம கூட மௌத்தா போயிடலாம், ஆனா நாளைக்கு மறுமையில கண்டிப்பா தண்டிப்பான்லாம்.
நாளைக்கு மறுமையில கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம சில பேர்த்தை பாக்குறோம், நிறைய பணம் காசு, ஆனா காசுன்னு போய் கேட்டா கோவம் வந்துடும். ஜகாத்து கூட கொடுக்க மாட்டாரு, தான தர்மம் பக்கத்திலே வரமாட்டாரு. நல்லாத்தான் அதிர்த்த அவர் வாழ்றாரு. ஜகாத்த மறுத்தா என்னென்னமோ நீங்க சொல்றீங்களே, அவர் என்ன குறைஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். வெளிரங்கத்தில் பார்க்கின்ற பொழுது சில சமயங்கள்ல அந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் தண்டனையை அனுபவிக்காமலேயே மரணிக்கலாம். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொல்றாங்க, ஆனா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் பிடிச்சிருவான். ஆனா ஒரு பாவம் இருக்குது, அந்த பாவத்திற்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் தண்டனை கிடைக்கும், மறுமையிலேயும் தண்டனை கிடைக்கும், கபருலேயும் தண்டனை கிடைக்கும், மஹ்ஷரிலேயும் அல்லாஹ் தண்டிப்பான். மாஷர்லயே அல்லாஹ் தண்டிப்பான். அந்த மனிதன் யார்? உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவன், உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவன். அல்லாஹ் என்ன செஞ்சா? மனுஷனை படைச்சான். மனுஷனை ஃபுல்லா எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டு ஆரம்பி இஸ்லாத்தவங்கள படைச்சிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், நான் எல்லாத்தையும் படைக்க போறேன் அப்படிங்கிற ஒரு செய்தி ஃபுல்லா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு பின்னாடி அல்லாஹ் கொஞ்சம் அமைதியா இருக்கிறான். அந்த நேரத்துல அந்த கூட்டத்திலிருந்து ஒரு உருவம் ஒன்று எந்திரிக்குது. ஹதீஸில் உள்ள வார்த்தை, ஒரு உருவம் ஒண்ணு எந்திரிக்குது. எந்திரிச்சு அல்லாஹ்ட்ட கேக்குது, யா அல்லாஹ் கிருபையுல ரஹ்மானே, பூமியை படைத்தாய், வானத்தை படைத்தாய், எல்லாத்தையும் படைச்சிட்டு இந்த பூமியில மனித சமூகம் வாழப் போகிறது, எனக்கான இடம் எது என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னா என்ன சொன்னா? உனக்கான இடம் மனிதர்களுக்கு மத்தியிலே வாழ்வது. அப்படின்னா என்ன? மனிதர்களுக்கு மத்தியில உறவு என்ற ஒரு அடிப்படையில் நீ வாழ்வாய். எனக்கான அந்தஸ்து என்ன, எனக்கான கண்ணியம் என்ன என்று அந்த உறவு கேட்ட பொழுது அல்லாஹ் சொல்கிறார், யார் உன்னை அனுசரித்து வாழ்ந்தார்களோ அவர்களோடு நான் இருப்பேன், யார் உன்னை துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ்வை சொல்லிட்டான், அத்தா அம்மா எனக்கு வேணாம் ஒதுங்கிறியா? நீ அத்தா அம்மா ஒதுக்கல, அண்ணன் தங்கச்சியை ஒதுக்கல, சொந்த பந்தத்தை ஒதுக்கல, யார ஒதுக்குற? ஹதீஸின் அடிப்படையில அல்லாஹ்வுடைய வாசகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை நீ ஒதுக்குகிறாய், அத்தா அம்மாவை ஒதுக்கல, அல்லாஹ்வை நீ ஒதுக்குகிறாய், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீ ஒதுக்குகிறாய். உறவுகளை துண்டித்து வாழ்பவன் இந்த உலகத்தில் எத்துணை அமல்கள் செய்தாலும் சரி அவனுடைய எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உச்சகட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒரு மனிதன் தொழுகிறான் காபாவை பார்த்து அல்ல, காபாவிற்கு உள்ள காபாவிற்கு உள்ள தொழுகக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிருச்சு. காபாக்குள்ள போய் கதவு திறந்து உள்ள போய் என்ன செஞ்சுட்டான்? தொழுகிற வாய்ப்பு கிடைச்சிருச்சு. தொழுகிறான் தொழுகிறான் தொழுகிறான், நீண்ட தொழுகை, சஜிதாவுக்கு போறான். அந்த சஜிதா நீண்ட சஜிதா, சஜிதால இருந்து எந்திரிக்கல, மௌத்தா போயிட்டான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! காபாக்கு உள்ள போய் தொழுகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த காபாக்கு உள்ள நீண்ட நேரம் தொழுது, அந்த காபாக்குள்ள நீண்ட சஜிதா, அந்த சஜிதாவிலேயே அவனுடைய ரூஹு கைப்பற்றப்படுகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை அவன் உறவுகளை துண்டித்து வாழ்பவனாக இருந்தால் அவனுடைய அந்த தொழுகையும் வீண் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருந்தார். காபாவுக்கு உள்ளேயே போய் தொழுதாலும், சஜதாலேயே மௌத்தா போனாலும் சரி, அவனுடைய தொழுகை கபூல் செய்யப்படாது என்று சொன்னால் வேற என்ன அமல் செஞ்சு என்ன வேலைங்க? ஒரு வேலையும் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. சஹாபியாக இருந்தாலும் சரி, சில சமயங்களில் உறவுகளை துண்டித்து வாழ்ந்தால் சஹாபியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்ல யாருக்காவது நீண்ட ஆயுள் வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். உங்கள்ல யாருக்காவது பரக்கத்தான விசாலமான பொருளாதாரம் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள். அடுத்து சொன்னாங்க ரொம்ப முக்கியமான செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி சொன்னாங்க, உங்கள்ல யாராவது நல்ல முறையில மௌத்தாகணும்னு நினைச்சீங்கன்னா உறவுகளோடு சேர்ந்து வாழுங்க அப்படின்றாங்க. ஆனா சண்டை போடுறப்ப எங்க தெரியுமா சொல்றாங்க? நான் மௌத்தா போயிட்டா கூட என்னை பார்க்க வரக்கூடாது. சண்டை ஓடுறப்ப இப்படித்தான் சொல்றோம், நான் மௌத்தா போயிட்டா என்ன பார்க்க கூடாது. நீ யாரை பார்த்து சொல்றோம்? பெத்த தாய் தந்தை பார்த்து சொல்றான். இன்னைக்கு இவெல்லாம் பிள்ளையா மோதே உதவிங்கிறது குரான் ஹதீஸுக்கு அடிப்படையில் சொல்றேன், நான் திட்டம் நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா ஹதீஸ்ல வந்திருக்குது, உறவுகளை துண்டித்து வாங்குவன் நாளை மறுமையில் ஷக்கையும், ஷக்கைனா மூதேவின் அர்த்தம், பீழ பிடிச்சவன் அர்த்தம். குரான் உள்ள வாசகம் இது, அதை எல்லாம் பேசுறது நினைச்சுக்காது, குரான் உள்ளதான் சொல்றேன். அப்ப உறவுகளை துண்டித்து வாழ்பவன் இருக்கிறானே அவன் எப்படிப்பட்டவன்? அவன் நாளை மறுமையில் பீடை பிடித்தவனாக இருப்பான். குரான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது, குரான் நமக்கு சொல்லுது, உறவுகளை இந்த உலகத்தை அனுசரிச்சு வாழல, நீ எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் உன்னுடைய மௌத்து மோசமாயிரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எச்சரிக்கிறான், அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். நல்ல மௌத்துனா என்ன தெரியுமா? நல்ல மௌத்துனா
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மௌத்துட்டு இருந்து பாதுகாப்பு கேட்டாங்க. திடீர்னு மௌத்தாயிடக்கூடாது, அது நல்ல மௌத்தல்ல. நம்ம நினைச்சுக்கிறோம் நைட்டு தூங்கினாருங்க காலில் எழுந்திரிக்கல, நல்ல மௌத்து, அதெல்லாம் நல்ல மௌத்து. அதுக்காக அது கெட்ட மௌத்துன்னு சொல்ற நினைச்சுக்க வேணாம் நீங்க, ஆனா அது நல்ல மௌத்து இல்லை. என்ன எது நல்ல மௌத்து? ஹதீஸ்ல நீங்க புரட்டி பார்த்தா தெரியும், நிறைய ஹதீஸ்களுடைய சாராம்சம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நல்ல மௌத்துங்கிறது மௌத்துக்கு முன்னாடி தௌபா செஞ்சு அல்லாஹ் அதை அல்லாஹ் கபூல் செஞ்சிருக்கணும், தௌபா செய்யற வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் அந்த காலத்துல துவா செய்யணும். நீண்ட காலம் படுக்கையில போட்டக்கூடாது, குறைஞ்சபட்சம் ஒரு நாளாவது படுக்கையில கிடக்கணும், ஒரு நாளாவது படுக்கையில் இருக்கணும். வெறுக்கு நரிசல்ல அவங்க படுக்கையில இருந்திருக்காங்க, அது ஒரு சுண்ணத்தும் கூட. படுக்கையில இருக்கணும், அந்த படுக்கையில என் பாவத்தை நினைச்சு பார்க்கணும், அந்த படுக்கையில என் பாவத்தை நினைச்சு அல்லாட்ட நான் தௌபா செஞ்சு அந்த தௌபாவுக்கு பின்னாடி என் ரூஹு போகணும். அது மட்டுமல்ல, அதோட ரொம்ப முக்கியமான ஒன்று செய்தி இருக்குது. என்னன்னா, அந்த படுக்கையில நான் படுத்து கிடக்கிறப்ப என் மீது உண்டான கடன் என்னன்னு என்னுடைய மக்கள்கிட்ட சொல்லிட்டு நான் மௌத்தா போகணும். அது ரொம்ப முக்கியமானது. ஒரு பைசா கடனோட மௌத்தா போயிட்டா என் கபரு கூழு, என் கபரு சூடா இருக்கும், என் கபரு சூடா இருக்கும். நரகத்தினுடைய கங்குகள் தான் கபூர்ல இருக்கும். நல்லா பாதுகாக்கணும், நல்லா பாதுகாக்கணும். உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி இருக்கிறேன், ஒரு சஹாபி அவர் மௌத்தா போய் ஜனாசா வந்திருக்குது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது கடன் இருக்கா? திருஹமானி ரெண்டு ரெண்டு வெள்ளி காசு அற்ப காசு ரெண்டு காசு கடன் வாங்கியிருந்தாரு, அதை கொடுக்காம மௌத்தா போயிட்டாரு. சல்லு சாஹிபுக்கும் நீங்க தொழு வச்சுக்கோங்க, நான் தொழு வைக்க மாட்டேன் அப்படின்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், இல்ல இல்ல அவருடைய கடனுக்கு நான் பொறுப்பு, நான் கொடுத்துறேன், நீங்க அவருக்கு தொழு வைங்க, நீங்க அவருக்கு தொழு வைங்க. சல்லல்லாஹு அலைஹி தொழு வச்சுட்டாங்க. ஒரு நாள் முடிச்சு ரெண்டாவது நாள் அந்த சஹாபி பொறுப்பெடுத்த சஹாபி கேட்டாங்க, என்னப்பா கடனை கொடுத்துட்டியா? இப்பதான் காலையில் தான் கொடுத்தேன். மௌத்தா போய் கடனை கட்டுறதுக்கும் மௌத்த அடக்கிறதுக்கும் இடையில ஒரு நாள் கேப்பு இல்லையா, ஒரு நாள் கேப்பு. சல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க, கடனை கொடுத்துட்டியா? காலையில் தான் கொடுத்தேன். சல்லல்லாஹு அலைஹி இப்பதான் அந்த கபரு குளிர்ச்சி அடைந்ததுன்னு சொன்னாங்க. சஹாபி தொழு வச்சது யாரு? ரஹமத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகு வைக்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் தொழுகிறாங்க, மௌத்தா போடு ஒரு சஹாபி ரெண்டே ரெண்டு திர்ஹம், ரெண்டே ரெண்டு திர்ஹம் கடனோட மௌத்தானாரு. அந்த கடனும் கட்டப்பட்டு விட்டது. ஒரு நாள் கழிச்சு அந்த ஒரு நாள் இவருடைய கபரு சூடாக இருந்தது என்று நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, கடன் எவ்வளவு ஆபத்தானது நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த கடன் குறித்து என் பிள்ளைகளிடத்தில் நான் சொல்லிவிட்டு பிரச்சனை இல்லாம மௌத்தா போகணும். அதான் நல்ல மௌத்து, அதான் நல்ல மௌத்து. அல்லாஹ் நமக்கு அந்த மௌத்து தந்தது புரிவானா? மௌத்தா போறப்ப தௌபா கபூலாகணும், என் மேல கடன் சுமை இல்லாம கடமைகளில் சுமை இல்லாம நான் மௌத்தா போகணும். ஏதாவது நேர்ச்சி செஞ்சிருந்தா, ஏதாவது கடன் வாங்கியிருந்தா, ஏதாவது வாக்குறுதி கொடுத்திருந்தா, எல்லாமே கடன் தான். நம்ம நினைச்சு கூட கடன்னா யாருக்கையாவது வாங்கினா மட்டும்தான் கடன் இல்லை, யாருக்காவது கொடுக்கறேன்னு சொன்னாலும் கடன் தான், வாக்குறுதியும் கடன் தான், வாக்குறுதி என்னவா கடன் தான். அப்ப இது எல்லாம் நிறைவேற்றிட்டு மௌத்தா போற அந்த நல்ல மௌத்து வேணுமா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ உறவுகளோடு சேர்ந்து வாழு என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி நமக்கு இன்னொரு கருத்து சொல்லுவாங்க, இதற்கு நேர் மாற்றமாக நடந்தால் நேர் மாற்றமாக நடக்கும். என்ன? நீ உறவுகளை சேர்ந்து வாழலன்னு சொன்னா களிமா வராத மௌத்துடைய சமயத்துன்னு சொன்னாங்க சஹாபி. களிமா வராதான் நம்மளை பாதுகாக்குது. எவ்வளவு பெரிய அபாக்கிய சூழல். காலமெல்லாம் லாயிலாக இல்லல்லா லாயிலாக இல்லல்லான்னு சொல்லிட்டு மௌத்தா போற நேரத்துல அந்த களிமா சொல்லாம மௌத்தா போறது எவ்வளவு பெரிய துர்பாக்கியம். ஒரு சஹாபி இருந்தாங்க, ஒரு சஹாபி இருந்தாங்க, மௌத்தா போற நேரத்துல கடைசியில சக்கராத்துல படுத்து கிடக்குறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரதியல்லா, உமர் ரதியல்லா தலா, உஸ்மான், அலி போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்து களிமா சொல்றாங்க. களிமா சொல்லுங்க, கூழு லாயிலாக கூழு லாயிலாக சொல்லு. களிமா வரமாட்டேதுங்க. நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி, இந்த சமூகத்திற்கு களிமாவை சொல்லி கொடுக்க வந்த ஒரு சஹாபி, அந்த சஹாபி மரணப்படுக்கையில் களிமா வரமாட்டேங்குது. செய்தி போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்து களிமா வரல. எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழல். நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லி கொடுக்கறாங்க, களிமா சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். அவர் சொல்ல முடியல, அவருக்கு சொல்ல மாட்டேன்னு இல்ல, சொல்ல முடியல, நாக்கு வரல, நாக்கு வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இவருக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா? ஆம், வயதான தாய் இருக்கிறார், அந்த தாயை அழைத்து வாருங்கள். அந்த தாய் வர்றாங்க, கேக்குறாங்க, என்னமா பிரச்சனை? இல்ல பொண்டாட்டி பேச கேட்டு கொஞ்சம் நம்மளைய கண்டுக்கிறது இல்ல. இன்னைக்கு பெரும்பாலும் அப்படித்தான், பெரும்பாலுங்கிறத விட லட்சத்துல ஒண்ணு ஏதோ தப்பி இருக்கலாம். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர பெரும்பாலும் அப்படித்தான்.
பெரும்பால் அப்படித்தான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். ரொம்ப அது ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. சில சமயங்கள்ல சில பாவங்கள் பழகி பழகி அது பாவமானே தெரியாம போயிடும். அதை நம்ம நியாயம் கற்பிக்க ஆரம்பிச்சிருவோம். சில சமயங்கள்ல பாவம் என்ன ஆகுன்னா அப்படி பழகி 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 ஒன்னு இரண்டரை அது ஒன்னும் அப்படி கலந்து போய் இதெல்லாம் என்னங்க இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வாழ முடியுமா அப்படின்னு நியாயம் பேசாரு. பாவத்துக்கு பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக நம்ம மாறிடுவோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அவதான் அவர் கேட்கிறாரு என்ன பிரச்சனை கேட்கிறப்ப மனைவி பேச்ச கேட்டு நமக்குள்ள கொஞ்சம் கவனிக்கிறது இல்ல. அந்த அம்மா சொல்றாங்க சரி சரி பரவாயில்ல சக்கராத்துல இருக்கிறாரு கொஞ்சம் மன்னிச்சிருங்களேன் கொஞ்சம் மன்னிச்சு இல்ல நான் மன்னிக்க மாட்டேன். நீங்க மன்னிக்கலைன்னா களிமா வராது, அவர் நரகம் போய் விடுவார், நரகத்துக்கு போயிடுவார். யாருங்க நரகத்துக்கு யாரு போறது? சஹாபி நரகம் போயிருவாரு. நீங்க மன்னிக்கலாம் அம்மாவுடைய துவா இல்லைன்னா பெற்றோர்களுடைய துவா இல்லைன்னா சஹாபியாக இருந்தாலும் அவர் நரகத்திற்கு போவார். அதான் சொல்லுதா சொல்லலாம் சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நீண்ட போராட்டம் உங்களுக்கு தெரியும். கடைசியில் அவர் மன்னிக்கிறார். அந்த தாய் களிமா சொல்றாரு மௌத்தா போறாரு இப்ப அவருடைய கபரு இப்ப அவருடைய நிலை சீராகி விட்டதுன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பதான் சரியாச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியாக இருந்தாலும் அதான் சஹாபியாக இருந்தாலும் அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? வஅன்னஹு கைரு கல்கில்லாஹி குல்லிஹிமி அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளை விட அரிச விட குருஷ விட கலமை விட எல்லாத்தையும் விட ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான். அரிசை விட உயர்ந்தவர்கள். ஏன்னா அரிசி அல்லாஹ்வுடைய படைப்பு, குருஷ அல்லாஹ்வுடைய படைப்பு, கலம் அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ்வுக்கு அடுத்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. படைக்கப்பட்டவர்களில் படைக்கப்பட்டவைகளில் முதல் இடத்துல ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ் ஹலீமத்து சாதியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வர்றப்ப எந்திரிச்சு நிக்கிறாங்க, தன் துண்டை உதறி விரிச்சு உட்கார வைக்கிறாங்க. தன்னுடைய செவிலி தாய், பால் கொடுத்த தாய், பெற்ற தாய் அல்ல, பத்து மாச வயிற்றுல சுமந்து பெற்ற தாய் அல்ல, பால் கொடுத்த தாய் வர்றாங்க. எந்திரிச்சு நிக்கிறாங்க யாரு? அகிலத்திற்கே அதிபதி, இந்த உலகத்தினுடைய அதிபதி. உலகத்தின் அதிபதினா ரஹ்மத். அவங்கதான் எல்லாத்துக்கும் கொடுக்கறாங்க. வல்லாஹு மௌத்தி வஅனல் காசிம்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் கொடுக்கறத நான் தான் உலகத்துக்கே பங்கு வச்சு கொடுக்கிறேன், அந்த பொறுப்பு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னாங்க. அந்த ரசூலுல்லாஹ் ஹலீமத்து சாதியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வர்றப்ப எந்திரிச்சு நிக்கிறாங்க. அந்த வாசல் வரலும் போறாங்க, வரவேற்கிறாங்க, உட்கார வைக்கிறாங்க, கண்ணியத்தோடு அனுப்புறாங்க. ஆனா இன்னைக்கு பெரிய தாடி தொழுகையாளி, குரான் ஓதுறாரு, தான தர்மம் செய்யறாரு, அம்மா மூளையில உட்கார்ந்து இருக்குது, இவர் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. நாசமா போயிரும் வாழ்க்கை. அல்லாஹ் பாதுகாக்கும். நாசமா போயிரும். நீ எவ்வளவு அமல் செய்தாலும் சரி மறுமையில ஒரு பைசா மிஞ்சாத சொர்க்கத்துக்கு ஒரு ஒரு பிரசன்ட் கூட வாய்ப்பே கிடையாது, ஒரு சதவீதம் வாய்ப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு எச்சரிக்கை செஞ்சு சொன்னார். ஒரு நபியாக இருந்தாலும் பெற்றோர்னு வர்றப்ப பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யும். நபிங்கிறது சமூகத்துக்கு இருந்துட்டு போ, ஆலிம் சமூகத்துக்கு ஆலிமாயிரு, ஹாஜியார் சமூகத்தில் இருந்துக்கோ, செல்வந்தன் சமூகத்தில் இருந்துக்கோ, ஆனா பெற்றோர்களுக்கு முன்னால் நீ யார்? அவர்களுக்கான பிள்ளை, அவர்களுக்கான பிள்ளை. அவர்களுக்கு பணிவிடை செய்வது உன் மீது கட்டாய கடமை. நசரத், நாங்க எங்களுடைய குடும்பமே எங்க மனைவி மக்களை பார்க்கவே முடியல, எங்க இது இந்த பேச்சே பேசக்கூடாது, இந்த பேச்சே வரக்கூடாது. நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்தவ மாலுக லி அபீக, அட நீ உங்க அத்தாக்கு சொந்தம், அப்புறம் தான் நீ உன் பொண்டாட்டிக்கு சொந்தம். முதல்ல யாருக்கு சொந்தம்? நீ உன் தந்தைக்கு தான் சொந்தம். உன் பொருள் உன் தந்தைக்கு தான் சொந்தம். நான் நிறைய பணம் வச்சிருக்கிறேன், ஆனா என் பொண்டாட்டிக்கு பத்தல, என் பிள்ளைகளுக்கு பத்தல, எங்க அத்தா அம்மாக்கு நான் என்ன கொடுக்கறது? இல்ல இல்ல, முதல்ல அவங்களுக்கு, அதுக்கப்புறம் தான் உனக்கு, அதுக்கப்புறம் தான் உன் பொண்டாட்டி புள்ள எல்லாத்துக்கும், அதுக்கப்புறம் தான் உன் பெற்றோர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இந்த ஹரீஸ் எந்த நிலையில சொன்னாங்க தெரியுமா? நீளமான செய்தி சுருக்கமா சொல்றேன். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, எங்க அத்தா என் வீட்டில் இருக்கிறப்ப என் பாக்கெட்ல இருந்து காசு இருக்கிறார். அத்தா மேல திருட்டு பட்டம் சொல்றதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றார். பாக்கெட்ல காசு வச்சிருந்தா எங்க அத்தா எடுத்துக்கிறாரு, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் சொல்லுங்கிற. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, அப்படி செய்ய மாட்டாரு, அவரு நல்ல மனுஷனாச்சு, ரெண்டாவது நல்ல பழக்கம் இல்லை, அப்படிலாம் செய்யக்கூடாது, செய்ய மாட்டாங்களே, சரி அவரை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டுவாங்க. அந்த
அத்தா வர்றதுக்கு முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்துட்டாங்க. நபிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, அத்தா வரட்டும், அத்தா வரட்டும், நீங்க விசாரணையெல்லாம் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அத்தா வந்த உடனே அவர் அடிக்கடி ஒரு கவிதை ஒன்று வாசிப்பார், அந்த கவிதையை நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கண்டாங்க, அதுக்கப்புறம் நீங்க விசாரணையை தொடங்குங்கண்டாங்க. அப்ப அத்தா வர்றாரு, வந்த உடனே கேட்கிறாரு, நீங்க என்ன அடிக்கடி ஒரு கவிதை சொல்வீங்களாமா, அவங்க பிள்ளை பத்தி மகனை பத்தி அடிக்கடி ஏதோ கவிதை சொல்வீங்களாமா, முதல்ல அது என்னன்னு சொல்லிருங்க, அதுக்கப்புறம் விசாரணை விசாரணை இருக்கு, அதுக்கப்புறம் விசாரணை வச்சுக்கலாம், என்னன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல நீங்க விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னா அவரு அவருக்கு ரொம்ப பாவம், தன் மகனே தன்னை பத்தி இப்படி மஜ்லிஸ் சொல்ல எவ்வளவு பெரிய சங்கடம், அப்படி யோசிச்சுட்டு பேசாம நிக்கிறாரு. இல்ல நீங்க சொல்லுங்கன்னு செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பின்னாடி அவர் சொன்னாரு, நீளமான கவிதை ரொம்ப சுருக்கமா அவர் சொல்லுவார். தமிழ்ல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் என் ரப்பிடத்தில் துவா செய்கிறேன், ரப்பே என் பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவனை கஷ்டப்படுத்தி விடாதே, அப்படி கஷ்டப்படுத்துவதாக இருந்தால் அதை நீ எனக்கு தந்துவிடு, கஷ்டப்படுத்துறதா இருந்தால் அதை எனக்கு கொடுத்து. ஒருவேளை என் பிள்ளைக்கு வயசை குறைச்சற மாதிரி இருந்துச்சுன்னா என் வயசை நான் என் பிள்ளைக்கு கொடுத்துறேன், அவனுக்கு நீளமான ஆயுசை கொடு, அவனுக்கு பறக்கத்தான பொருளாதாரத்தை கொடு, அவனுக்கு கஷ்டமில்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடு, அவனுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கொடு. அவனுக்கென்று ஏதாவது நீ சோதனைகளை வைத்திருந்தால், நோயோ கஷ்டமோ துன்பமோ துயரமோ ஏதாவது நீ அவனுக்கு எழுதியிருந்தால் அதை நீ எனக்கு கொடுத்து விடு, எனக்கு கொடுத்துறா, அவனை கஷ்டப்படுத்தாத என்ற கருத்தில் உள்ள கவிதையை நான் அடிக்கடி பாடுவேன் சொன்ன உடனே நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள்ல தண்ணி வரும், அழுதுட்டே சொன்னாங்க. அப்பதான் சொன்னாங்க, நீயும் உன் செல்வம் உன்னுடைய பொருளாதாரம் உன் தந்தைக்குத்தான் சொந்தம், தகுதி அவங்கதான், அவங்களுடைய தேவையை நிறைவேற்றிட்டு தான் நீ உன்னுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும். காரணம் அவர்கள் அப்படித்தான் இருந்தார், பெத்தவங்க அப்படித்தான் இருப்பாங்க, பெத்தவங்க அப்படித்தான் இருப்பாங்க. பசியோடு நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாங்க, ஏதாவது இருக்குதா, கையில ரெண்டு குழந்தைகளை வைத்துக் கொண்டு ஒரு பெண்மணி கேட்டார்கள். உள்ள போய் பாக்குறாங்க, ஆயிஷா நாயகம் மூணே மூணு பெருச்ச மூலம், மூணு பேத்துக்கு மூணு கொடுத்தாங்க. அந்த பிள்ளைக பசியில வேகமா சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு அம்மா வாயில போடுறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்க அம்மா பசி தீர்லேன்னு சொன்ன தன் பசியை அடக்கி கொண்டு அந்த பேரிச்சம்பளத்தை பிரிச்சு கொடுக்கறா பாத்தியா, அதான் அவதான் தாய், அவதான் தாய். எனக்கு இல்லாட்டி பரவாயில்ல, பத்து பிள்ளைய பெத்தாலும் எல்லா பிள்ளையும் ஒத்த ஆளாக வளர்க்கிறாங்க, ஆனா இந்த பத்து பிள்ளைக ஒரே ஒரு தாய் தந்தையை பார்க்க முடியாம போயிடுச்சு. அண்ணா நீங்க வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல கொஞ்சம் சிரமம், வீட்டுல வீட்டம்மாக்கு கொஞ்சம் சேர மாட்டேங்குது, அம்மா பேசிட்டே இருக்கிறாங்க, சுகம் மனைவி பிள்ளைங்கிற இந்த சுகம் தேவைப்படுது. ஆனா பிள்ளைங்கிறதுக்காக எல்லா சுகத்தையும் விட்ட அந்த பெற்றோர்கள் தேவையில்லாம போயிருச்சு, இந்த பெற்றோர்கள் தேவையில்லாம போயிருச்சு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லே நம்ம மனசுல வைக்கணும், கபூல் செய்யணும் அல்லாஹ் நம்முடைய அமலன்னு சொன்னா ஷரத்து நான் என் உறவுகளோடு சேர்ந்திருக்க வேண்டும், அதுல ரொம்ப முக்கியமாக மிக மிக முக்கியமாக என் பெற்றோர்களிடத்தில் சேர்ந்திருக்க வேண்டும், என் பெத்தவங்கள்கிட்ட சேர்ந்திருக்கும். எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டோம்னா, நான் தொழுதுட்டு இருக்கிறேன் தகச்சத்துன்னு வச்சுக்கலாம், அல்லது ஏதாவது முன் சொன்னதோ வீட்டில் தொழுகிற பழக்கம் உள்ள முன் சொன்ன தொழுதுட்டு இருக்கிறேன் நான், சுபுக்குன்னு வச்சுக்கோங்களேன் தக்பீர் கட்டி முன் சொன்ன தொழுதுட்டு இருக்கிறேன், அல்லாஹுதான் பெரியவன் என்று அல்லாஹுக்கு சொல்லி தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருக்கிறப்ப திடீர்னு எங்க அம்மா தம்பி இங்க கொஞ்சம் வாமா அப்படின்னு கூப்பிட்டா என் தொழுகையே நான் விட்டுட்டு போகணும் கண்டிப்பா, இதான் சட்டம், என் தொழுகையை விட்டுட்டு போகணும். ஃபர்லான தொழுகை வேற, நபிலான வணக்கங்கள் வணங்குகின்ற பொழுது என் பெற்றோர்கள் என்னை அழைத்தால் அவர்களுக்கு பதிலளிப்பதுதான் முதல் கடமையை தவிர அந்த தொழுகையை தொடருவது அல்ல என்பதை நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஒரு ஒரே ஒரு செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு, சொல்லி முடிக்கிறனாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுரைஜ்னு ஒருத்தர் இருந்தார் மூசா நபி காலத்துல, ஜுரைஜ் நல்ல பெரிய வணக்கசாலி, நல்ல பெரிய வணக்கசாலி, அவர் கையேந்தனா அல்லாஹ் மறுக்க மாட்டான், மறுக்கவே மாட்டான், அவ்வளவு பெரிய வணக்கசாலி, மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க, மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. காலத்துல நாங்க வாழ்றதே பெரிய பாக்கியம் சொல்றாங்க. ஒரு நாள் திடீர்னு பெரிய சோதனை ஜுரைஜுக்கு, என்ன என்ன, ஒரு விபச்சாரி கையில குழந்தையோட வந்து நின்றுட்டு சொன்னா, இவருதான் இதுக்கு அத்தான்ட்டான், எப்படி இருக்கும், நம்ம மக்கள் இருக்காங்களே உடனே அடிச்சிருவான், எப்படா மாட்டுவான் தாலிப் சாக்கள் அப்படின்னு செய்வாங்க, பார்த்துட்டு உடனே அடிச்சு விடும், அப்படித்தான் அவரை போட்டு அடிச்சு போட்டாங்க, எல்லாத்தையும் அடிச்சு எல்லாம் போட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சோன்னா அவர் ரொம்ப சங்கடப்பட்டார், சும்மா அடிச்சிருந்தா சோதனை, ஆனா விபச்சாரத்தை கொண்டல்லவா பழி சுமத்தி விட்டார்கள், ரொம்ப கவலை, மனசு ரொம்ப வெறுத்து போச்சு. அல்லாட்ட கேட்கிறாரு, அல்லா ஏண்டா அல்லா அப்படி சோதிச்ச,
ஏன்னா அப்படி சோதிச்சு அப்பதான் அல்லாஹ் விளக்கத்தை கொடுக்கிறான். விளக்கத்தை கொடுக்கிறான். அவர் அந்த விளக்கத்தை சொல்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புகாரில ஹதீஸ் இருக்குது. அவர் சொல்றாரு, நான் தொழுதுட்டு இருந்தேன் காலையில, துஹாவுடைய தொழுகை மாதிரி அந்த முற்பகல் என்ன செய்ய தொழுதுட்டு இருந்தேன். எங்க அம்மா வந்து கூப்பிட்டாங்க, தொழுதுட்டு இருக்கிறோம், அம்மாவுக்கு பதில் சொல்றதான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி தொழுவோமே, அல்லாஹ்தான் முக்கியம்னு தொழுதேன். அம்மா போயிட்டாங்க. ரெண்டாவது நாள் வந்தாங்க, அம்மா போயிட்டாங்க. மூணாவது நாள் வந்தாங்க, நான் அம்மாட்ட பதில் சொல்லவே இல்லை, தொழுகை விடல. தொழுகிறப்பதான் எங்க அம்மா கூப்பிட்டாங்க, நான் பதில் சொல்லல, நான் தொழுது கொண்டுதான் இருந்தேன். அம்மாவை மறுக்கணும், அம்மாவுக்கு பதில் சொல்லக்கூடாதுங்கிறதுல நோக்கம், அதெல்லாம் நோக்கம். என்ன நோக்கம்? அல்லாஹ்ட்ட நம்ம தொடர்புல இருக்கிறமேங்கிற நோக்கத்துல நான் இருந்தேன். எங்க அம்மா சொன்னாங்க, இப்படி பண்றானே இவனுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய சோதனை கொடுன்னு சொன்னாங்க. மனசுல நினைச்சாங்க, அல்லாஹ் கொடுத்த தண்டனை இது அப்படின்னு சொல்றாங்க. ஜுரைஜ் ரலி அல்லாஹு தஆலா அல்லாஹ் பாதுகாக்கணும். எதுக்கு சொல்றேன்னா, பெற்றோர்களுடைய அந்த திருப்தி இல்லைன்னு சொன்னா, பெற்றோர்களுடைய திருப்தி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் கண்டிப்பா சத்தியமா அல்லாஹ் பொருந்தவே மாட்டான். ஹதீஸ்ல தெளிவா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய திருப்தி உன் தந்தையின் திருப்தியில், அல்லாஹ்வுடைய கோபம் உன் தந்தையின் கோபத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னா. இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் மனசுல வைக்க, இளைஞர்கள் மட்டும் இல்ல, நீங்க நம்ம நினைச்சு கூட அஜத்த இளைஞர்களை தான் சொல்றேன். இன்னைக்கு பழுத்த பழம், வயசானவங்க கூட இன்னைக்கு பெற்றோர்களிடத்துல சண்டை போட்டு வீம்புக்குன்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. வீம்புக்குன்னு தெளிவாக அந்த வார்த்தை சொல்றேன், வயது வரையில சொல்றேன், நினைச்சுட்டு வேண்டாம். நீங்க வீம்புக்குன்னு வரட்டு பிடிவாதத்தோடு இன்றைக்கு வயதானவர்கள் சில பேர் இருக்கிறாங்க, இறுக்கமா இருக்கிறாங்க. இருக்க எதுல எதுல? நண்பர்கள்ட்ட பேசுறப்ப விட்டு கொடுக்கறது, மத்தவங்கிட்ட விட்டு கொடுக்கறது, தொழில் ரீதியா விட்டு கொடுக்கறது. ஆனா உறவுன்னு வந்துட்டு அக்ரிப் ஈகோ, எப்படி என்னப்பா நம்ம இப்படித்தாங்க, இப்படி ஏறி நாளைக்கு மறுபடியும் அப்படி எரி கொட்டையே அப்படி கல்ல போட்டுருவோம். நல்லா பார்த்தா எரிகொல்லியாக அல்லாஹ்வுக்கு நரகத்துல போட்டுருவான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம மனசுல நல்லா வைக்கணும். ரமலானுக்கு முன்னாடி நாம தயாராகணும். எதுக்கு தயாராகணும்? ஏ அமல் செய்யறப்ப அது அல்லாட்ட கபூலாகணுங்கிறதுக்கு தயாராகும். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஷருத்து, நான் என் உறவுகளிடத்தில் ராசியா இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ராசியா இருக்கு. ஒரு கேள்வி வரலாம், என்ன இதுல எவ்வளவு பேசுறாலும் இவன் தொந்தரவு தாங்க முடிய மாட்டேன். அப்படித்தான் இருக்கு உறவுன்னா, அப்படித்தான் இருக்கும். குடும்பத்துல சகிப்புத்தன்மைனா என்ன? சகிப்புத்தன்மைனா என்னன்னே நமக்கு தெரியல. இன்னைக்கு நாம என்ன நினைச்சது சகிப்புத்தன்மைனா, அதல்ல சகிப்புத்தன்மை. எனக்கு தெரியும் இவன் இப்படி பண்ணுவான்னு தெரியும், இருந்தாலும் அவட்ட நான் சேர்ந்து வாழுவேன். இவன் கூட இதுதான் தெரியும், இருந்தாலும் சேர்ந்து வாழுவேன். காரணம் அதான் சகிப்புத்தன்மை. சில்மன் கதாக்க, அவன் விட்டுட்டு போனாலும் நான் விட மாட்டேன். ஏன்? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க சேர்ந்து வாழுண்டே, நான் சேர்ந்து வாழுவேன். அவ்வளவுதான், நான் சேர்ந்து வாழுவேன். அந்த ஒரு சூழலை உருவாக்கிக்கணும். ரொம்ப ஒட்டி இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆனா கண்டிப்பா பிரிவுங்கிறது வந்துடக்கூடாது. சலாமாவது இருக்கணும் குறைஞ்சபட்சம், குறைஞ்சபட்சம் சலாமாவது இருக்கணும். சில முயற்சி செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். நோம்புக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிருக்க கூடாது, ஷாபான் புறம் எப்ப 29 வரும் அப்படின்னு உட்கார்ந்துருக்க கூடாது. அப்படின்னு உட்கார்ந்துருக்கூடாது. இன்னைக்கே இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஒரு முடிவு செய்வோம், செய்வோமா இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாத்து கையிலேயும் போன் இருக்குது, தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தால் போன் அடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கீங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கும். அந்த இது செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். யார்கிட்ட எல்லாம் பகை இருக்கோ அவங்களாம் கண்டிப்பா செஞ்சு, அது செஞ்சா தான் நோம்பு கூடும், இல்லாட்டி நோம்பு கூடாது. அதனால சொல்ல வரேன் நான். இல்ல அதனால நான் கஞ்சிக்கு 13,000 எவ்வளவு கஞ்சிக்கு எவ்வளவு போட்டிருக்காங்க, கஞ்சி சொல்லா இருக்கு 3,500 குறைஞ்சபட்சம் கொடுக்கணும், ஒரு கஞ்சிக்கு 13,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் ரெண்டு கஞ்சி கொடுத்துட்டா ஏதாவது எத்தனை முழு கஞ்சி கொடுத்தாலும் ஒண்ணும் கிடைக்காது. அத்தாமட சண்டை போட்டதுக்கு பின்னாடி, உறவுகள்கிட்ட சண்டை போட்டதுக்கு பின்னாடி, உறவுகளுக்கு சண்டை போட்டு என்ன செஞ்சாலும் ஒன்றும் கிடைக்காது. அதனால இன்ஷால்லா நம்ம ஒரு நியத்து வைக்கணும். என்ன நியத்து கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் இன்ஷால்லா தொழுக முடியுது, நான் வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போய் என்ன செய்யறேன், நானு வீட்டுக்கு போய் என்ன செய்யறேன், யார்கிட்ட எல்லாம் நான் சண்டையோ அவங்கள்ட்ட எல்லாம் பேசுறேன் இன்ஷால்லா. பேசலாமா இன்ஷால்லா? அவங்கள்ட்ட எல்லாம் பேசுறேன் நான், அவங்கள்ட்ட எல்லாம் பேசுறேன். சல்லல்லாஹு உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு மஜ்லிஸ்ல, சல்லல்லாஹு திடீர்னு ஒரு மாதிரி முகமெல்லாம் மாறுது, ஒரு மாதிரி மூஞ்சி எல்லாம் மாறுது. என்னமோ யோசிக்கிறாங்க, என்னமோ யோசிக்க, ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளா யோசிக்கிறாங்க, என்னமோ ஒரு அப்நார்மலா இருக்குது. கேக்குறாங்க, யார சொல்ல என்னாச்சு? இல்ல இல்ல, ஏதோ ஒண்ணு தடப்படுது, என்னன்னு தெரியல. ரஹ்மத் வந்துட்டு இருந்த ரஹ்மத்து திடீர்னு நின்றுச்சுண்டா, திடீர்னு நின்றுச்சுண்டா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மஜ்லிஸ்ல யாரோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தடுத்து கொண்டிருக்கிறீர்கள். சஹாபாக்களும் நபியும் இருக்கக்கூடிய மஜ்லிஸ்ல ரஹ்மத்தை தடுக்கக்கூடிய ஒரு மனிதர் உட்கார்ந்திருக்கிறார். ஒருத்தர் மெதுவா எழுந்திருக்கிறாரு, போறாரு வீட்டுக்கு, போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாரு, வந்து உட்கார்ந்துட்டு சொன்னாரு, யார சொல்லுதோ அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, என்னுடைய தாயின் தங்கை சாச்சி, என்ன சொல்லுவீங்க, சின்னம்மா சாச்சி, ஏதாவது ஒண்ணு, என்னுடைய தாயின் தங்கையிடத்தில் நான் பேசாமல் இருந்தேன், இப்ப நான் பேசிட்டு வந்தேன். சல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வர ஆரம்பிச்சிருச்சு, தடைப்பட்டது தடை நீங்கிருச்சு, தடை நீங்க. ரஹ்மத்து வேணும்னா உறவோட சேர்ந்து இருக்கணும். நாம நினைச்சு கூடாது உறவுன்னா அத்தா அம்மா தான், கொண்டாட்டி பிள்ளைதான் அப்படின்னு இல்ல,
அப்படி இல்ல உறவுனா எல்லாமே உறவுதான் எதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்தானோ அது எல்லாம் உறவுதான் எல்லா உறவுகளோடும் சேர்ந்து வாழ வேண்டும் அப்படி சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் நம்முடைய அமல்கள் கபூல் ஆகும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக அந்த உறவுகளோடு ஒட்டி வாழ்வதன் மூலமாக சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக நம்முடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்தருள் புரிவானாக ஆமீன் வ ஆஃபிரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி